மேஜர் சீனியர். அந்த ப்ரோக்ராமை நம்ம கொடுப்பதற்காக 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே அங்கே நடத்துகிறோம். நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை கேள்விப்பட்ட யோசேப்பு என்ன செய்தான் என்பதை காண்போமா? இப்ப என்ன பண்றது? மரியாள் கர்ப்பமெல்லாம் இருக்கலாம், கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண், அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம், இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
யாருக்கு அறிவிக்கப்பட்டது? வயல்வெளிகளில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பருக்குத்தான். அந்த காட்சியை நாமும் காண்போமே. Thank you.
தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். மனுஷனை தனது சாயலாகவே படைத்தார். ஆனால் மனுமக்களோ பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகிவிட்டனர். எனவே அவர்களை பாவத்திலிருந்து விட்டு பரலோகம் சேர்க்க தேவன் மனுமுறி எடுத்து பாலகனாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து வளர்ந்து உலக மக்களுக்கு நன்மை செய்தார், அற்புதங்கள் செய்தார். முடிவில் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் மனுக்குலத்திற்கு கொடுத்தார். பின்பு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்று நம் மத்தியில் ஆவியானவராய் இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், பாலகனாய் பிறந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். அப்பொழுது பாலகனாய் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாய், மாட்டுக்குடிலில் அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவாய் வரப்போகிறார். அப்பொழுது யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையாய் வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து செல்ல வரப்போகிறார். அவரோடு செல்ல நாம் ஆயத்தமா? ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். ஆமென். அழகாக மேஜர்சிங் காட்சி அமைத்துக் கொடுத்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.